ஹாய் படிஸ், வெல்கம் டு படி ஸ்பாட். நான் உங்கள் சுந்தர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உலகமே விரும்புகிற ஒரு உணவை பற்றி தாங்க. ஆமாம், 100 பில்லியன் பேக்கெட் வந்து இந்த உணவு விற்பனை ஆகுது அப்படின்னா இந்த உணவோட தேவை உலக அளவில் எவ்வளவு முக்கியமாக இருக்கும், அந்த உணவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பட்டு போன்ற மென்மையான வளவளப்பான உணவுப் பொருளே, என்னடா கவிதை மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது கவிதையே தான். இது ஒரு சீன கவிதையின் சுருக்கம். கிமு 300 சீனாவில் வாழ்ந்த சுசி என்ற சீன கண்ணதாசன் நூடுல்ஸ் குறித்து சிலிர்த்து பாடிய பழமையான கவிதை. பண்டைய சீன இலக்கியங்களில் நூடுல்ஸ் குறித்து ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்கின்றன. நீ உண்ணும் உணவு எங்கிருந்து வருகிறது என்று தெரிந்துகொள். நன்றாக சமைக்கப்படாத உணவை உண்ணாதே. நீ உணவை எந்த விதத்தில் பீத்து உண்கிறாயோ அவ்விதத்தில் தான் நீ வாழும் முறையும் இருக்கும் என்றெல்லாம் சாப்பாட்டு தத்துவம் உதித்துள்ளார் சீன ஞானி கன்ஃபூசியஸ். போஜன பிரியரான அவருக்கு மிகவும் பிடித்த உணவு நூடுல்ஸ். சரி, நூடுல்ஸின் வயது என்ன? கோதுமை. சுமார் 10,000 வருடங்களுக்கு முன்பாகவே விளைந்ததாக கருதப்படும் பூமியின் பழமையான தானியங்களில் ஒன்று. தென்மேற்கு ஆசிய பகுதிகளில் அப்போதே கோதுமை பயிரிட்டதற்கான தொல்லியல் ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. கிமு 5000 ஈராக்கில் கோதுமை செழிப்பாக விளைந்திருக்கிறது. மஞ்சள் நதியை மையமாக கொண்டு உருவான சீனர்களின் நாகரிகத்திலும் கோதுமையே முக்கிய விளைபொருள். கிமு 4000 சமயத்திலேயே சீனர்கள் கோதுமையை மாவாக அரைத்து அதை கொண்டு விதவிதமான உணவுகள் சமைத்து திருப்தியாக உண்டிருக்கிறார்கள். அப்படி கோதுமை மாவை கொண்டு சீனர்கள் உருவாக்கிய ஒரு உணவே நூடுல்ஸ். 2005 சீனாவின் மின்ஹி மாகாணத்தில் உள்ள லஜியா என்ற பகுதியில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் சுமார் 4000 வருடத்துக்கு உட்பட்ட நூடுல்ஸின் எச்சங்களை கண்டுபிடித்துள்ளனர். 10 அடி ஆழத்தில் ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் வண்ணத்திலான ஒள்ளி நூடுல்ஸ் அங்கே கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் நூடுல்ஸின் வயது 4000 ஆண்டுகள் என்பது உறுதியாகிறது. அப்போதே சீனர்கள் மிக நேர்த்தியாக நூடுல்ஸ்களை தயாரித்து சிறப்பாக உண்டிருக்கின்றனர். சீனாவில் பட்டுச்சந்தையின் பல இடங்களில் 24 மணி நேரமும் இயங்கும் நூடுல்ஸ் கடைகள் இருந்திருக்கின்றன. வெளிநாட்டு பயணிகளும் வியாபாரிகளும் அங்கே இளைப்பாறி நூடுல்ஸ் உண்டு பசியாறி இருந்திருக்கின்றனர் என்கிறது 13ஆம் நூற்றாண்டு வெனிஸ் நகர பயணி மார்க்கோபோலோவின் பயணக்குறிப்பு. இவர் தனது 24 ஆண்டுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் இத்தாலிக்கு திரும்ப சென்றபோது நூடுல்ஸையும் எடுத்து சென்று ஐரோப்பிய கண்டத்தில் அறிமுகப்படுத்தினார் என்ற கருத்தும் உண்டு. சீனர்களது பாரம்பரிய நூடுல்ஸில் பல வகைகள் உள்ளன. அவற்றின் பின்னணியில் சுவாரஸ்யமான கதைகளும் உள்ளன. சௌமீன், நல்ல தமிழில் சொன்னால் பல்லாண்டு வாழ்க நூடுல்ஸ். இது மிக நீளமான நூடுல்ஸ். பிறந்தநாள் அன்று இந்த நீளமான நூடுல்ஸை சாப்பிட்டால் ஆயுளும் நீளமாக அமையும் என்பது சீனர்களின் நம்பிக்கை. நூடுல்ஸ் அதை உண்பது சீனர்களின் பாரம்பரிய வழக்கம். இஃபு என்று இப்போது சீனர்களால் அழைக்கப்படும் இவ்வகை நீல நூடுல்ஸ்கள் அவர்களது புத்தாண்டு கொண்டாட்ட விருந்திலும் இடம்பெறுகிறது. புத்தாண்டில் கிடைக்கும் மகிழ்ச்சி அந்த ஆண்டு முழுக்க நிலைத்திருக்க வேண்டும் என்று நீல நூடுல்ஸை வெட்டாமல் அப்படியே சமைத்து சாப்பிடுகிறார்கள். அடுத்ததாக லியாங்மியான் என்பது ஒரு குழுகுழு நூடுல்ஸ். சீனாவை ஆட்சி செய்த ஒரே பெண் அரசி உசட்டின் பேரழகி டேங் வம்சத்தைச் சேர்ந்தவள். ஆசை நாயகியாக அரண்மனைக்குள் நுழைந்து அரசியல் செய்து கவிழ்க்க வேண்டியவர்களை கவிழ்த்து சில பல கொலைகளுக்கு பின் பேரரசியாக உயர்ந்தவள். தகிதகிக்கும் இந்த பேரழகி ஊ கண்டுபிடித்ததே இந்த குழுகுழு நூடுல்ஸ் என்று ஒரு கதை சொல்லப்படுவதுண்டு. பேரரசர்கள் ஏகப்பட்ட பெண்களுடன் அந்த புறத்தை பராமரித்தது போலவே பேரரசி ஊவும் பல காதலன்கள் நிரம்பிய அந்த புறம் ஒன்றை தனக்காக பராமரித்து வந்தார். அதில் ஒரு காதலன் சாங் சங் சாங். அன்றைக்கு ஊவின் பிறந்தநாள். காதலனை அழைத்து கொண்டு உணவருந்த சென்றார். அன்று வெயில் அதிகம், ஆகவே சுட சுட நூடுல்ஸ் உண்ண பிடிக்கவில்லை. சற்றே யோசித்தவோ சமையலறைக்குள் புகுந்தாள். நூடுல்ஸ் சமைக்கும் மாஸ்டரும் மரியாதையுடன் வழிவிட்டார். ஊ சமைக்கப்பட்ட நூடுல்ஸை எடுத்து குளிர்ந்த நீரில் போட்டு அதனுடன் சில விஷயங்களையும் சேர்த்து அழகுபடுத்தி மேசை மீது வைத்தாள். அந்த குழுகுழு நூடுல்ஸ் சுவைக்க அபாரமாக இருந்தது. தன் பிறந்த நாள் அன்று பேரரசி ஊ கண்டுபிடித்த இந்த உணவுக்கு லியாங்மியான் என்று பெயர். நவீன பெயர் கோல்டு நூடுல்ஸ். இன்றைக்கு வரை பேரரசி ஊ பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறாள். அவளது வரலாறு திரைப்படங்களாகவும் வருகிறது. அவள் கண்டுபிடித்த குழுகுழு நூடுல்ஸும் சீனர்களின் விருப்பத்துக்குரியதாக இன்றும் இருக்கிறது. அடுத்ததாக ஹார்மோனி நூடுல்ஸ். ஆர்டர் செய்தால் சூப்பில் ஊறிய நூடுல்ஸை எடுத்து வருகிறார்கள். இதில் சூப்பை மட்டும் வைத்துவிட்டு நூடுல்ஸை மட்டுமே உண்கிறார்கள். சூப்பை அப்படியே மிச்சம் வைப்பதே இந்த வகை நூடுல்ஸின் கலாச்சாரம். அடுத்ததாக டண்டன்.
இது சீனாவின் இன்னொரு வகை பாரம்பரிய நூடுல்ஸ். 1841 சிச்சுவான் என்ற சீன நகரத்தில் மக்கள் தொழில் ஏதுமின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சென்பவோ என்ற வியாபாரி பிழைப்புக்காக தன் வீட்டிலேயே நூடுல்ஸ் தயாரித்து அதை மூங்கில் கம்புகளில் தொங்கவிட்டு நூடுல்ஸ் வாங்கலையோ நூடுல்ஸ் என்று தெரு தெருவாக சென்று வியாபாரம் செய்தார். டான் என்றால் சீன மொழியில் மூங்கில் என்று பொருள். அதுவே டான்டன் நூடுல்ஸாக எளிய மக்களிடையே புகழ் பெற்றது. இப்போது சீனாவில் பெரிய ரெஸ்டாரண்ட்களில் மெனுவிலும் டண்டன் நூடுல்ஸ் இடம்பெற்றிருக்கிறது. சீன மக்கள் சில்லி பெப்பர் சாஸ், சோயா சாஸ், கொஞ்சம் ஊறுகாய் சேர்த்து இவ்வகை நூடுல்ஸை ஆவி பறக்க விரும்பி சாப்பிடுகிறார்கள். சீன நூடுல்ஸை பொதுவாக 3 வகையாக பிரிக்கலாம். கோதுமையில் தயாரிக்கப்படுவது, அடுத்ததாக அரிசியில் தயாரிக்கப்படுவது, அடுத்ததாக மாங் அல்லது மாங் பீன் என்ற பாசிப்பயறு கொண்டு தயாரிக்கப்படுவது. அடுத்ததாக 2 மினிட்ஸ் வரலாறு. இன்றைக்கு அதிகமாக புழக்கத்தில் இருப்பவை இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். அவற்றை தயாரித்து அதிக அளவில் சந்தைக்கு கொண்டு வந்தது நிசின் ஃபுட்ஸ் என்ற ஜப்பானிய நிறுவனம். 1948 தைவானில் பிறந்த ஜப்பானியர் மொமோஃபுகாண்டோ நவீன நூடுல்ஸின் தந்தை. சட்டென சில நிமிடங்களில் தயார் செய்யும் ராமன் என்ற இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை 1958 சந்தைக்கு கொண்டு வந்தார். இதன் இப்போதைய சந்தை பெயர் டாப் ராமன். 1 கப் அதனுள் மசாலா சேர்க்கப்பட்ட நூடுல்ஸ். சுடுதண்ணீர் சேர்த்தால் போதும். பசி தீர்க்க உணவு ரெடி. உதடுகளுக்கிடையே நூடுல்ஸை உரியலாம். இதுதான் இன்றைய தலைமுறையினர் அதிகம் விரும்பும் கப் நூடுல்ஸ். இதையும் மொமோஃபுகாண்டோ தான் 1971 அறிமுகப்படுத்தினார். கற்பனை வளத்துடன் புதிது புதிதாக எதையாவது கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கும் ஜப்பானியர்கள் 20ஆம் நூற்றாண்டில் தங்களுடைய ஈடு இணையற்ற கண்டுபிடிப்பாக பெருமையுடன் சொல்லிக் கொள்வது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை தான். 1983 தான் இந்தியாவுக்குள் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அடியெடுத்து வைத்தது நெஸ்லேவின் மேகியாக. 2 நிமிடத்தில் சமைக்கலாம் என்று இந்தியர்களை புருவம் உயர செய்து சந்தையை வெகு வேகமாக பிடித்தது ஜூலியஸ் மேகி. இவர் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்தவர். 1872 தன்னுடைய தந்தையின் மில்லை நடத்த ஆரம்பித்தார். அப்பொழுது அங்கே நடந்த தொழிற்புரட்சியால் நிறைய பெண்கள் வேலைக்கு வந்தனர். அதனால் அந்த பெண்களுக்கு வீட்டில் சமைப்பதற்கான நேரம் குறைந்து போனது. அந்த பெண்களின் நிலையை மனதில் வைத்து புரதச்சத்து அதிகம் கொண்ட சமைப்பதற்கும் ஜீரணமாவதற்கும் எளிதான ரெடிமேட் உணவை தயாரித்தவர் ஜூலியஸ் மேகி. அவை நல்ல வரவேற்பை பெற்றன. அப்படி ஜூலியஸ் மேகியின் தயாரிப்பில் ஒன்றாகத்தான் மேகி நூடுல்ஸும் உருவானது. 1947 மேகி நெஸ்லேயுடன் இணைந்தது. தென்கொரியாவைச் சேர்ந்த சாம்யங் ஃபுட்ஸ் நிறுவனம் உலக அளவில் நூடுல்ஸ் விற்பனையில் நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது. இந்தோனேஷியாவின் இண்டோ ஃபுட், தென்கொரியாவின் நாங்ஷிம் நிறுவனங்கள் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கின்றன. 4வது இடத்தில் இருப்பது நெஸ்லே இந்தியா. உலகில் அதிக அளவில் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் விற்பனையாகும் நாடு சீனா. அடுத்த இடம் இந்தோனேஷியா. இரு நாடுகளும் உலக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சந்தையில் சுமார் 55% விற்பனையை தக்க வைத்திருக்கின்றன. 2022 உலகளவில் 126.8 பில்லியன் நூடுல்ஸ் பாக்கெட்டுகள் விற்பனையாகும் என்றால் உலக மக்களின் நூடுல்ஸ் பசியை புரிந்து கொள்ளலாம். ஒரு காலத்தில் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் என்பது விலை உயர்ந்ததாக இருந்தது. இன்றைக்கு உலகின் மிக மலிவான உணவுப் பொருட்களில் அதுவும் ஒன்று. ஒருவர் 1 ஆண்டு முழுக்க உணவாக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை மட்டுமே உண்டு வந்தால் அவருக்கு ஆகும் செலவு வெறும் $140 தான் என்கிறது ஒரு புள்ளி விவரம். என்னங்க நூடுல்ஸோட கதையை கேட்டிங்களா? இந்தியாவில் பேச்சுலர்ஸோட முக்கிய உணவுப் பொருளே இந்த நூடுல்ஸ் தான். 3 வேளையும் அதை சமைச்சு சாப்பிட்டவங்கள்லாம் இருக்காங்க. பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லை, கல்யாணமானவங்களில் ஆம்பளைகளுக்கு பெரிய வரப்பிரசாதமே இந்த நூடுல்ஸ் தான். ஏன்னா வீட்டம்மா கூட சண்டை போட்டால் நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்ல. இன்னைக்கு எங்கள் வீட்லேயும் நூடுல்ஸ் தாங்க. உங்கள் வீட்டில் என்ன? அதே மாதிரி நூடுல்ஸை வச்சு உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத கதைகள் எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது உங்கள் பாடி ஸ்பாட். நன்றி.